வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னால், எந்த வீடியோஸை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் செய்யணும்னு ஆர்வமாக இருக்கிறேன். எந்த சேனலுக்காக ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். எனது சமையல் அறைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் வாங்கியிருக்கேன். இலங்கையில் தொடர்ந்து கேஸ் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறதுனால நானும் ஒரு எலக்ட்ரிக் குக்கர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்து இன்ஃப்ராரெட்னு சொல்கிற எலக்ட்ரிக் குக்கர் தான். இந்த குக்கர் வாங்கி 1 வீக்குக்கு மேலாகுது. நான் இதில் சமைச்சும் பார்த்துட்டேன். இதில் சமைக்கிறது இலகுவாகவும் இருக்குது, குயிக்காகவும் சமைச்சிடலாம். அதே நேரத்தில் க்ளீன் பண்ணுறதும் இலகுவாக இருக்குது. இந்த வீடியோ வந்து விளம்பர நோக்கத்துக்காக செய்யப்பட்டதில்லை. எனக்கு தெரிஞ்ச எல்லா விடயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்காகத்தான் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த இன்ஃப்ராரெட் குக்கர் வந்து ரேடியேஷன் சிஸ்டத்தில் இயங்குறதுனால இந்த குக்கரில் எல்லா வகையான பாத்திரங்களை வச்சு சமைக்கலாம். அதாவது கண்ணாடி பாத்திரம், மண் பாத்திரம், எபர் சில்வா பாத்திரம், ஸ்டெயின்லெஸ்ன்னு சொல்கிற இரும்பு பாத்திரங்கள், அப்புறம் நான்ஸ்டிக் பாத்திரங்கள். நீங்கள் கேஸில் என்னென்ன பாத்திரம் வச்சு சமைச்சிங்களோ அது எல்லா பாத்திரம் வச்சு சமைக்கலாம். மற்றது வந்து இந்த பாட்டம் வந்து தட்டையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓவல் ஷேப், அதாவது அரை வட்ட ஷேப் உள்ள பாத்திரங்கள் வச்சு சமைச்சிக்கிறலாம். இதனால் நீங்கள் புதுசாக பாத்திரங்கள் வாங்க வேண்டிய அவசியம் வராது. இருக்கிற பாத்திரத்தில் சமைச்சுக்கிறலாம். இண்டக்ஷன் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ்ன்னு சொல்கிற இரும்பு பாத்திரம் மட்டும்தான் சமைக்கணும். அதை மற்றது பாத்திரத்தை பாட்டம் வந்து தட்டையாக தான் இருக்கணும். இந்த இன்ஃப்ராரெட் குக்கரில் எலக்ட்ரிசிட்டி எப்படி போகும்னு சொன்னால், 2000 வோல்டேஜுக்கு 1 ஹவரில் குக் பண்ணினீங்கன்னா 2 யூனிட் மட்டும்தான் போகும். அதனால் பெருசாக கரண்ட் போகும்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இண்டக்ஷன் குக்கர் இதே மாதிரி தான் கரண்ட் போகுது. இந்த குக்கரை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வட்ட வடிவமாக இருக்கிறது மட்டும்தான் ஹீட் ஆகும், மற்ற பகுதி எதுவுமே ஹீட் ஆகாது. மற்றது சமைச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் பாத்திரமும் சூடாகாது. சமைச்சு முடிஞ்ச பிறகு ஒரு சுத்தமான ஈர துணியில் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா துடைச்சி எடுத்துடலாம். சமைச்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு லக்குன்னு இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பட்டன் எதுவும் வேலை செய்யாது. இதில் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஆன் தெரியும். இந்த ஃபேன் வந்து குக்கரை கூல் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க. இது நாங்கள் சமைச்சு முடிஞ்ச பிறகும் இந்த ஃபேன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒர்க் பண்ணுற இது வந்து ஒரு சவுண்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து சமைச்ச உடனே நீங்கள் போயிட்டு ஃப்ளக்லாம் சுவிட்சை ஆஃப் பண்ணக்கூடாது. இங்கே குக்கரை ஆஃப் பண்ணாலும் அது சவுண்டு வந்து கொண்டே தான் இருக்கும். அதை ஆட்டோவாக கூல் ஆன பிறகு ஆஃப் ஆகிரும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ளக்லாம் சுவிட்சை ஆஃப் பண்ணணும். நீங்கள் இதுக்கு முதல்ல நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா குக்கர் வந்து பழுதாயிரும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. குக்கரை ஆன் பண்ணுறதுக்கு ஃப்ளக்லாம் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் உள்ள சுவிட்சை ஆன் பண்ணுவோம். அடுத்தது ஃபங்க்ஷன் சொல்கிறது ப்ரெஸ் பண்ணணும். அப்போ இந்த டிஜிட்டலில் 2000 விழும். இதுதான் ஆகக்கூடிய வால்டேஜ் ஹீட். இப்போ உங்களுக்கு இது மைனஸ் பண்ணலாம். நீங்கள் சமைக்கும் போது 1600 அந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். கூட்டி குறைச்சிக்கொள்ளலாம். இது குறைக்கிறது. இது வந்து டைம், நீங்கள் டைம் செட் பண்ணி வந்து 10 நிமிடம். இப்போ இந்த 10-ஐ வந்து நீங்கள் 15 ஆக்கலாம். கொஞ்சம் கூட்டிக்கொள்ளலாம், டைமை குறைச்சும் கொள்ளலாம். அப்படி இந்த டைம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவி பார்த்துக்கலாம், மற்றது வேறு வேலைகளும் செஞ்சுக்கிறலாம். டைம் முடிஞ்ச பிறகு ஆட்டோ ஆஃப் ஆகிரும்.
இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் சூடாகும், மற்ற பகுதி எதுவுமே சூடாகாது. இப்போ நாங்கள் இதை செக் பண்ணி பார்ப்போம். சூடாகிற மாதிரி பாருங்க, நான் 1400 வச்சுருக்கிறேன் வோல்டேஜுக்கு. இப்படி ரெட் ஆகுதுன்னு பாருங்கள், அது அந்த பகுதி மட்டும்தான் ஹீட் ஆகுது. நான் ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு எப்படி சூடாகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டீம், ஹீட்டிங், பபக்கே, வார்ம், ஸ்டர் ஃப்ரை, ஹாட் பாட் அப்படின்னு கொடுத்துருக்குது. இதுங்களை டச் பண்ணாமே நாங்கள் நார்மலாக இந்த மாதிரி சமைச்சு பண்ணலாம். இப்போ 1400 1800க்கு வச்சு மூடியால் மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இதில் வந்து பாத்திரம் வந்து சூடாகாது. இந்த வீடியோ பற்றி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் இருந்தால் நீங்களும் இதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உபயோகமாக இருக்கிறதுனால ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஆஃப் பண்ண பிறகு ஒட்டன் போகும். அதன் பிறகு நீங்கள் வந்து ப்ளக்கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. அந்த ஃபேன் சவுண்டு நிற்க வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த ஆஃப் ஆன் பட்டன் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஃபேன் ஆஃப் ஆனதான் அர்த்தம். இப்போ நீங்கள் ப்ளக்கில் உள்ள சுவிட்சை ஆஃப் பண்ணலாம். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட குக்கர் மிச்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.